பாரத பிரதமர் மோடியை சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ள இஸ்லாமிய மௌலானாவின் பேச்சுக்கு கண்டனங்கள் வலுத்து வருகிறது. இஸ்லாமிய மௌலானா சம்சுதீன் காசிமி என்பவர் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் வெற்றியை கொண்டாட வேண்டும், இங்கு ஜி ஒரு இழவும் தெரியாது, முட்டாள் ஆட்சியாளர் என்றும், வெளியுறவு கொள்கை தெரியாதவர்கள் என்றும் தகாத வார்த்தைகளால் பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மௌலானா மீதான கண்டனங்களும் வலுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அரபிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த கொரோனா இரண்டாவது அலை, மூன்றாவது அலை, நான்காவது அலை என்ற இந்த போலி பிம்பத்தை எல்லாம் தாண்டி இன்று உலகம் முழுவதும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய செய்தி தாலிபான் இரண்டாம் அலை, தாலிபானுடைய இரண்டாம் அலை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இஸ்லாமிய உம்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் ஒரு மிகப்பெரிய கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இந்த ஆப்கானிஸ்தானிலே தாலிபானுடைய வெற்றியின் மூலமாக. இது முஸ்லிம்கள் நாம் கொண்டாடி மகிழ வேண்டும். அவர்கள் ஓதியிருக்கிறார்கள், அதிபர் மாளிகைக்குள் அமைதியான அந்த படை, அந்த சாந்த சொரூபமான அந்த படை அதிபர் மாளிகைக்குள் புகுந்தவுடன் இதா ஜா அனசுல்லாஹி வல் ஃபதஹ் ஒரு முட்டாள் ஆட்சியாளர்கள் இவர்களுக்கு வெளியுறவு கொள்கை தெரியாது, யார் அனுசரிச்சு போன தெரியாது. இங்க பாருங்க, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவை சைனா தந்து கையில் எடுத்துக்கொண்டது, பாகிஸ்தானை சைனா தந்து கையில் எடுத்துக்கொண்டது, பங்களாதேஷை கொஞ்சம் கொஞ்சமா சைனா கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் நம்முடைய ஜியினுடைய கேடுகட்டு வெளியுறவு கொள்கையினால், ஆட்சி ஆள தெரியாத இந்த வெளியுறவு கொள்கையினால் எல்லாத்தையும் இழந்து சைனாட்ட பறி கொடுத்தாங்க. ஆனா அந்த சைனா புத்திசாலித்தனமாக முதலில் எதிர்த்த சைனா, தாலிபான்களை முதலில் எதிர்த்த சைனா புத்திசாலித்தனமாக முதலில் ஆதரவு கொடுத்து விட்டது. ஆப்கானிஸ்தான் முஸ்லிம்களோடு நெருங்கி பழகியவன், அவர்களோடு வாழ்ந்திருக்கிறேன், அவர்கள் பழகியிருக்கிறேன், அந்த அடிப்படையில் சொல்கின்றேன், கண்மணி நாயகம் சல்லாத சுங்கத்தில் நூற்று கொண்டு அப்படி பின்பற்றுவார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் சுட்டுக் கொண்டாங்க. இன்னைக்கு நேற்று இந்த தினம் மலம் என்ற ஒரு பத்திரிகை எழுதியிருக்கலாம், ஒரு முக்காடு போடாம ஒரு பொண்ணு காரணம் பார்த்தோம், உடனே சுட்டுக் கொண்டாங்களா, உடனே தாலிபான் தங்களுடைய அட்டகாசங்களை ஆரம்பித்து விட்டார்கள். நீ அது சாவுங்களா, இங்க இருக்கக்கூடிய அயோக்கியர்கள், இங்க இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் வயிறு சாகுங்க, அல்லாஹ் இன்னும் உங்களை வயிறு சாக வைப்பான்.